ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது கடல்புறா பாகம் 51. அணுகி வரும் ஆபத்து மழை போல இருந்தாலும் அசையாத நெஞ்சரம் படைத்த அமீரின் முகத்திலேயே கலவரம் நிரவி கிடந்ததையும், நாம் மோசம் போய்விட்டோம் என்று அவன் அச்சத்துடன் இணைந்து கூறி தன்னை தனியே வரும்படி அழைத்ததையும் கண்ட இளைய பல்லவன், எதிர்நோக்கி வரும் ஆபத்து உண்மையில் பெரிதாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டான். ஆகையால அருகிலிருந்த காஞ்சனா தேவியை சட்டென விட்டு அமீருடன் சற்று எட்ட சென்ற, என்ன அமீர், நாம் என்ன மோசம் போய்விட்டோம் அப்படிங்கிறான். அமீரின் பெருவிழிகள் இளைய பல்லவனை சஞ்சலத்துடன் ஏறெடுத்து நோக்குது. நக்காவரம் நாம் ஓராண்டுக்கு முன் பார்த்த நிலையில் இல்லை என்று அவன் பெரு உதடுகளிலிருந்த சொற்களிலும் அது சந்தேகம் வர ஒழித்தது. வேறு எப்படி இருக்கிறது என்று கேட்கிறான் இளைய பல்லவன். அமீரின் குரலிலும் முகத்திலும் தெரிந்த கவலையால தானும் கவலைக்குள்ளாகி விரோத பாவத்தில் இருக்கிறது என்று விளக்குறான் அமீர். நக்காவரமா? ஆச்சரியத்துடன் கேட்கிறான் இளைய பல்லவன். ஆம், நக்காவரம் தமிழர்கள் வசமில்லையா? இல்லை என்று தெரிகிறது. அங்குள்ள சோழ நாட்டு படைப்பகுதி என்ன ஆயிற்றென்றே தெரியவில்லை. இதெல்லாம் உனக்கு யார் சொன்னார்கள்? நக்காவரத்தை அணுக வேண்டாம் என்று பலவர்மன் சொன்னதாக முதலில் கண்டியத்தேவர் சொன்னார். 2 நாட்களாக நினைவிழந்து படுத்திருந்த பலவர்மன் கடல் மோகினியில் ஆபத்து, கப்பலை திருப்பு என்று அடிக்கடி கூவியதாக அவனுக்கு சிகிச்சை செய்த சேந்தன் சொன்னான். ஓராண்டுக்கு முன்னர் நக்காவரத்தில் தமிழர் குடியிருப்பும் படையிருப்பும் இருப்பதை பார்த்திருந்ததால் பலவர்மன் வீண் பிரமையில் உளர்கிறான் என்று நினைத்தேன். நானும் அப்படித்தான் நினைத்தேன். என்னிடமும் கடல் மோகினியில் ஆபத்து காத்திருப்பதாக பலவர்மன் கூறினான். தமிழர் குடியிருப்பில் தமிழர் ஆதிக்கத்திற்குள் இருக்கும் அந்த தீவுகளில் என்ன ஆபத்து இருக்க முடியும் என்று நானும் தான் எண்ணினேன் அப்படிங்கிறான் இளைய பல்லவன். நாம் எண்ணியது தவறு இளைய பல்லவரே, மேலே வாருங்கள், காட்டுகிறேன் என்ற அமீர் சற்று தூரத்தே இருந்த நடு பாய்மரத்தின் உச்சியை தன் பெரு விழிகளால நோக்கிறான். அமீரின் நோக்கம் என்னதென்று புரிந்து கொண்ட இளைய பல்லவன் காஞ்சனா தேவியை அணுகி அவளை தனது அறைக்கு போக சொல்லிவிட்டு அமீருடன் நடு பாய்மர தண்டில் ஏறி போறான். மரத்தில் தொற்று ஏறும் மந்திகளை விட அதிக லாவகமாகவும் துரிதமாகவும் பாய்மர தண்டில் ஏறி சென்ற அமீரையும் இளைய பல்லவனையும் அவர்கள் உச்சியை அடையும் வரையில் பார்த்து கொண்டு தளத்தின் மீதே நின்ற காஞ்சனாதேவி உள்ளே எழுந்த விசாரத்தின் விளைவாக பெருமூச்சொன்றை விட்டுவிட்டு அக்ரமந்திரத்தை நோக்கி நடக்கிறா. நடு பாய்மரத்தின் உச்சி கருகிலிருந்த சக்கரவட்ட மரப்பலகையில் அமீருடன் நின்று கொண்ட இளைய பல்லவன் தூரத்தே தெரிந்த நக்காவரம் தீவுகளை நோக்கி கண்களை ஓட விடுறான். 4 பெரும் தீவுகளையும் புள்ளி புள்ளியாக பல திட்டுகளையும் கொண்டிருந்த நக்காவரம் தீவு கூட்டத்தை கடல் மோகினியின் புஷ்ப ஒட்டியானம் என்று தமிழர்கள் அழைத்ததில் தவறில்லை என்றே இளைய பல்லவன் அந்த வினாடியில நினைத்தான். கடல் மோகினி தீவு கூட்டத்தின் ஓரங்களில் மண்டி கிடந்த பூமரச் சோலைகள் அந்த இரவில் கண்ணுக்கு சரியாக தெரியாவிட்டாலும் புஷ்பங்களின் நறுமணம் மட்டும் இளைய பல்லவன் நாசியை எட்டியதாகையால நக்காவரம் முகப்பு தீவின் தூரம் அதிகமில்லை என்பதை புரிந்து கொண்டான் படைத்தலைவன். தூரத்தை அடர்த்தியாக கரையில் என தெரிந்தது கரையோர தோப்பில் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்ட இளைய பல்லவன் மீண்டும் அந்த திசையிலேயே கண்களை ஊன்றிக்கொண்டு, கடல் மோகினியின் முகப்பு தீவுக்கு அரைக்காத தூரமே இருக்கிறது அமீர் என்று உள்ளத்தில் எழுந்ததை வெளிப்படையாகவும் காரணமாகவே சொல்றான். படைத்தலைவர் ஊகித்ததில் தவறில்லை என்று ஆமோதிக்கிறான் அமீர். தரை அரை காதத்திற்குள் இருந்தால்தான் புஷ்ப வாசனை நாசியை எட்டும் என்று புதிதாக கண்டுபிடித்து விட்டவன் போல கூறுறான் படைத்தலைவன். ஆம், ஏதோ ஆமோதிக்க வேண்டும் என்பதற்காக வந்தது அமீரின் பதில். நமக்கும் கடல் மோகினி கரைக்கும் உள்ள தூரம் அதிகம் இருந்தால் கரையோ தோப்போ கண்ணுக்கு புலப்படா. ஆம் ஆம். இதற்கு பிறகு சில வினாடிகள் மௌனம் சாதித்த இளைய பல்லவன் தான் நின்று கொண்டிருந்த நடு மரத்தின் பாயின் புடைப்பையும் தூரத்தே இருந்த கரையின் நிலையையும் பல வினாடிகள் ஆராய்ந்தான். பிறகு மீண்டும் அமீரை நோக்கி, அமீர், காற்று இருக்கும் வன்மையை பார்த்தால் விடுவதற்கு முன்பே நாம் கடல் மோகினியின் பிரதான துறைமுகத்தை அணுகிவிடுவோம் அப்படிங்கிறான். சந்தேகமில்லாமல் அணுகிவிடுவோம் அப்படிங்கிறான் அமீர். அணுகினால் என்று மேலும் ஏதோ சொல்ல போன இளைய பல்லவனை இடைமறித்த அமீர், அதோ அந்த 4 பிசாசுகள் காத்திருக்கின்றன நம்மை வரவேற்க என்று துறைமுகத்தின் ஒரு பகுதியை சுட்டி காட்டுறான். அந்த இடத்தை முன்பே கவனித்து அங்கு காத்திருந்த 4 பிசாசுகளையும் பார்த்துவிட்ட இளைய பல்லவன் அந்த 4 ஏன் தமிழருக்கு சொந்தமாயிருக்க கூடாது என்று கேட்கிறான். துறைமுகத்தை அடுத்துள்ள கோட்டையின் ஸ்தூபி அதோ அந்த தோப்புக்குள் தெரிகிறதல்லவா என்று தீவிலிருந்த ஓரிடத்தை சுட்டி காட்டுறான் அமீர். ஆம், தெரிகிறது, நடுவே சிறிது வெண்மையாய் என்று தலையை ஆற்றான் இளைய பல்லவன். அந்த ஸ்தூபியின் உச்சியில் விளக்கு இருக்கிறதா? இல்லை. துறைமுக தளத்தில் எங்காவது விளக்கு இருக்கிறதா? இல்லை, எங்குமே விளக்கில்லை. ஊர் உறங்குகிறது, பிரதான மாளிகை கூட உறங்குகிறது என்றெல்லாம் வைத்துக் கொள்வோம். ஆனால் கலங்கரை விளக்கம் கூடவா உறங்கும்? இப்படி கேட்ட அமீர் துறைமுக முனையில் தெரிந்த ஒரு பெரும் தூணை சுட்டி காட்டுறான். தூரம் அதிகம் இருந்ததால அது ஒரு தூணாக இளைய பல்லவன் கண்களுக்கு தெரியாவிட்டாலும் தூரக்கிழக்கில் பல வருஷங்கள் அகோதாவுடன் கழித்திருக்கும் அமீரின் கூரிய கண் பார்வையும் ஓகமும் தவறாயிருக்க முடியாதென்பதை உணர்ந்து கொண்ட படைத்தலைவன், ஆமாம் அமீர், எந்த துறைமுகத்திலும் கலங்கரை விளக்கத்தை அணைக்க மாட்டார்கள்.
ஏன் அதை அணைத்து விட்டார்கள் இங்கே என்று கேட்கிறான். தூர கிழக்கு நாடுகளில் ஒரு பழக்கம் உண்டு படைத்தலைவரே, புதிதாக பிடிக்கப்படும் தீவுகளில் அதை பிடிப்பவர்கள் ஆதிக்கம் நிலைக்கும் வரை கலங்கரை விளக்கம் எரியாது. வேறு விளக்குகளும் இல்லங்களுக்கு வெளியே அனுமதிக்கப்பட மாட்டாது. கடற்கரை எங்கனும் காவல் மட்டும் பலமாயிருக்கும் என்று அமீர் விளக்குறான். கடற்போரில் வெகு சீக்கிரம் மிகுந்த திறமை எய்தியிருந்த இளைய பல்லவனுக்கு அந்த பகுதியில் இருந்த தீவுகளின் பழக்க வழக்கங்கள் சரியாக தெரியாதிருந்தாலும் அமீரின் விளக்கத்திலிருந்து பல விஷயங்களை அவன் யூகித்துக் கொள்றான். அவன் யூகித்துக் கொண்ட விஷயங்களில் முதலாவது கடல் மோகினி சமீப காலத்தில் கைமாறியிருக்கிறது என்பது. ஆகவே அதுவரை அங்கிருந்த தமிழர் ஆதிக்கம் நீங்கிவிட்டது என்பது இரண்டாவது. தமிழர் விரோதிகளிடம் சிக்கியிருந்தால் ஒன்று ஸ்ரீ விஜயத்திடம் சிக்கியிருக்க வேண்டும், அல்லது கலிங்கத்திடம் சிக்கியிருக்க வேண்டும் என்பது மூன்றாவது. இரண்டும் தூர கிழக்கில் கடல் ஆதிக்கம் உள்ள நாடுகள். ஆகவே கடல் புறாவை எதிர்க்க சித்தமாய் இருப்பவை என்பது நான்காவது. எதிரே தூரத்தில் துறைமுகப்பில் தெரிந்த நான்கு பிசாசுகளும் நான்கு பேரும் மரக்கலங்கள் என்பது ஐந்தாவது. ஆறாவதும் ஒன்றிருந்தது. ஆனால் அந்த கேள்விக்கு மட்டும் விடை கிடைக்கவில்லை இளைய பல்லவனுக்கு. கடல் மோகினி கலிங்கத்திடமிருந்தாலும் ஸ்ரீ விஜயத்திடமிருந்தாலும் பலவர்மன் அச்சமுறு காரணமில்லை. அப்படியானால் ஏன் திகழ்படுகிறான் அவன் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்றான். ஆகவே தன் ஊகத்துக்கு மேற்பட்ட மர்மம் ஒன்று எதிரே உள்ள துறைமுகத்தில் தன்னை எதிர்நோக்கி இருக்கிறது என்பதை மட்டும் புரிந்து கொண்ட இளைய பல்லவன், சரிவா அமீர் என்று அந்த அரபு நாட்டு வணிகனை அழைத்து கொண்டு பாய்மரத்தின் கீழே இறங்கி தளத்துக்கு வந்து சில வினாடிகள் யோசித்து விட்டு, அமீர், இந்த நிலையை சற்று சாமர்த்தியத்துடன் தான் கையாள வேண்டும் என்று சொல்றான். உண்மைதான் படைத்தலைவரே என்று அமீர் கூறுறான். அதற்கு என்ன செய்யலாம்? நமது மரக்களத்திலும் நம்மை தொடரும் இரண்டு மரக்களங்களிலும் உள்ள பந்தங்களையும் விளக்குகளையும் அணைத்து விட வேண்டும். இப்பொழுது நமது மரக்களத்தில் மூன்று பாய்களே விரிந்திருக்கின்றன. மற்றவற்றையும் விரித்துவிட்டால் இருட்டிருக்கும் போதே நாம் துறைமுகத்திற்குள் பிரவேசித்து விடலாம். பிறகு நமது கடல் புறாவையும் மற்ற இரு மரக்களங்களையும் கொண்டு அந்த நான்கு மரக்களங்களையும் அழித்து விடலாம். அமீரின் திட்டத்திற்கு இளைய பல்லவன் முகத்தில் சிறிதும் ஆதரவில்ல. தீவிர சிந்தனையில் இளைய பல்லவன் இறங்கிவிட்டதை அவன் முகம் சந்தேகமற நிரூபித்தது. பல வினாடிகள் மௌனமாயிருந்த பிறகு இளைய பல்லவன் சொல்றான், அமீர், உன் திட்டங்களில் இரண்டு பலவீனங்கள் இருக்கின்றன. என்ன பலவீனங்கள் என்று ஏதும் புரியாம கேக்குறான் அமீர். முதலாவது, உன் திட்டம் நிறைவேற வேண்டுமானால் நமது மரக்களம் வருவதை துறைமுக வீரர்கள் காணாதிருக்க வேண்டும். ஆனால் இதுவரை பெரும் பந்தங்களுடனும் விளக்குகளுடனும் நமது மரக்களம் வந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது, அதோ அந்த நான்கு மரக்களங்களும் போருக்கு தயாரில்லாமல் உறங்கிக் கொண்டிருக்க வேண்டும். மூன்றாவது ஒன்று இருக்கிறது. என்ன படைத்தலைவரே? நாம் கைப்பற்றியிருக்கும் இரண்டு மரக்கலங்களிலும் உள்ள கலிங்கத்து மாலுமிகள் ஒத்துழைக்க வேண்டும். அவர்கள் ஏன் ஒத்துழைக்க வேண்டும்? நாம் கைவசம் இருக்கும் மாலுமிகளை கொண்டு மூன்று மரக்கலங்களை நடத்தி செல்வதே கஷ்டம். போர் என்றால் எப்படி சாத்தியம் என்று கேட்கிறான் இளைய பல்லவன். இளைய பல்லவன் சொல்லியதுல உண்மை ததும்பி கிடந்ததை கவனித்த அமீர், ஓராண்டுக்குள் கடற்போர் தத்துவங்களை அவன் தன்னை விட அதிகமாக புரிந்து கொண்டதை நினைத்து பெரும் ஆச்சரியத்துக்குள்ளாகிறான். உண்மை படைத்தலைவரே, இந்த விஷயங்களை நான் யோசிக்கவில்லை என்றும் கூறான் ஆச்சரியம் குரல்ல பிரதிபலிக்க. இளைய பல்லவன் மீண்டும் தீவிர யோசனையில ஆழ்ந்துடுறான். பிறகு தானே தலையை இருமுறை ஆட்டிக்கொள்றான். அவன் தீவிர யோசனையில் இருக்கும் போது தலையிடுவது ஆபத்தென்பதை பலமுறை உணர்ந்து கொண்டுள்ள அமீர் அவன் பக்கத்தில் மௌனமாகவே நிற்கிறான். பல வினாடிகளுக்கு தனது ஈட்டி விழிகளை அமீரை நோக்கி திருப்பிய படைத்தலைவன், அமீர், விளக்குகள் தளத்தில் நன்றாக எரியட்டும், அனைத்து பந்தங்களையும் கொளுத்திவிடு என்று அமீர் சொன்ன யோசனைக்கு நேர் விரோதமான யோசனையை சொல்றான். இளைய பல்லவரே, நீங்கள் கூறுவது? மேலும் ஏதோ கூறப்போன அமீர் மீது இன்னும் பெரிய இடியை எடுத்து வீசிய இளைய பல்லவன், நம்மை தொடரும் மற்ற இரு மரக்கலங்களிலும் பந்தங்கள் கொளுத்தப்படட்டும், விளக்குகளும் எரியட்டும் என்று சொல்றான். அமீரின் முகத்தில் வியப்பு மட்டுமல்லாமல் எரிச்சலின் சாயையும் விரிந்தது. நாம் வருவது எதிரிகளுக்கு நன்றாக தெரிய வேண்டுமா என்று வியப்பும் எரிச்சலும் குரலில் துணிக்க கேட்கிறான். இளைய பல்லவன் பதில் தங்கு தடையின்றி வந்தது, மிக நன்றாக தெரிய வேண்டும் அப்படிங்கிறான் அகூதவின் உப தலைவனாக பிரசித்தி பெற்ற இளைய பல்லவன். அடுத்தபடி என்ன செய்ய வேண்டும்? பாய்களை அவிழ்த்து சுருட்டி விட வேண்டும். மரக்களம் எப்படி துறையை நோக்கி போகும்? மாலுமிகள் துடுப்புகளை கொண்டு துளாவிட்டும். அதுவரை பொறுத்த அமீர் அதற்கு மேல் பொறுக்காமல், துடுப்புகளை கொண்டு துளாவினால் கடல்புறா துறைமுகத்துக்கு அருகில் எப்பொழுது போகும் தெரியுமா என்று கேட்கிறான். தெரியும், விடிந்து பல நாளிகைகளுக்கு பிறகுதான் போகும் அப்படிங்கிற படைத்தலைவன். அப்பொழுதுதான் எதிரிகள் நம்மை கஷ்டமில்லாமல் எதிர்த்து அழிக்க முடியுமாக்கும் என்று இகழ்ச்சியுடன் கேட்கிறா அமீர். இளைய பல்லவன் மெல்ல நகைக்கிறான். எதிர்க்கவும் மாட்டார்கள், அழிக்கவும் மாட்டார்கள் என்று கூறுறான் சிரிப்புக்கிடையே. அவர்களை மயக்க மந்திரம் வைத்திருக்கிறீர்களாக்கும். அமீரின் அந்த கேள்வியில் இகழ்ச்சி அதிகமாக ஒழிக்குத. மந்திரமும் வைத்திருக்கிறேன், மருந்தும் வைத்திருக்கிறேன். சொன்னபடி செய் அமீர். நான் மருந்தை தயார் செய்து விட்டு வருகிறேன். பிறகு உனக்கு மந்திரம் சொல்லித் தருகிறேன் என்று இளைய பல்லவன் கூறிவிட்டு விடுவிடு என்று அக்ரமந்திரத்தை நோக்கி நடக்கிறான்.
இளைய பல்லவன் ஏதோ பெரும் திட்டத்தை வகுத்து விட்டான் என்பதை மட்டும் அமீர் புரிந்து கொண்டானே ஒழிய அத்திட்டம் என்ன என்பது அவனுக்கு புரியவில்லையாகையால முகத்தில் மிகுந்த குழப்பத்துடன் இளைய பல்லவன் போவதை பார்த்து கொண்டே நின்றுவிட்டு பிறகு படைத்தலைவன் இட்ட கட்டளைகளை நிறைவேற்ற செல்றான். விடியற்காலைக்கு சற்று முன்பு அக்கிரமந்திரத்திலிருந்து மீண்ட இளைய பல்லவன், மருந்தை தயார் செய்து விட்டேன், வா மருந்தை சொல்லித் தருகிறேன் என்று அமீரா அழைக்கிறான். அமீர் அருகில் வந்ததும் காதோடு காதாக மந்திரத்தை நீண்ட நேரம் ஓதுறான். மந்திரத்தின் சக்தியை அளவிட முடியாததான் இருக்க வேண்டும். அமீரின் முகத்தில் அதுவரை இருந்த கலக்கம், குழப்பம், சோர்வு அனைத்தும் மறைந்தது. வெற்றிக்குறி பறந்துளாவியது. மரக்கலத்தின் முகப்பில் அமைக்கப்பட்டதால் வடமொழியில் அக்ரமந்திரம் என பெயர் பெற்றதும், மற்ற வகை மரக்கலங்களின் அளவுகளை விட அதிக வசதிகள் பெற்றதுமான கடல் புறாவின் முகப்பு அறையை நோக்கி இளைய பல்லவன் உத்தரவுப்படி சென்ற காஞ்சனாதேவியின் மனதில் ஏதேதோ எண்ணங்கள் அலைமோதி கொண்டிருந்தது. எண்ணங்கள் அலைமோதியதே அவள் பால் வண்ண முகம் திண்ணமாக எடுத்து காட்டியதன்றி கால்களின் தளர்ந்த நடையும் உள்ளத்தின் ஊசலாட்டத்துக்கு சாட்சி கூறியது. அமீர் திடீரென வந்து இளைய பல்லவனை தனியாக அழைத்து ஏதோ கூறியதும், அதைத் தொடர்ந்து இளைய பல்லவன் தன்னை அக்ரமந்திரத்திற்கு போக உத்தரவிட்டு நடு பாய்மரத்தண்டின் மீது மிக அவசரமாக தொத்தி ஏறி சென்றதையோ நினைத்து பார்த்ததன்றி அமீரின் முகத்தில் தெரிந்த கவலையையோ யோசித்து பார்த்ததால தன்னால் யோகிக்க முடியாதபடி புது ஆபத்தொன்று வந்திருக்க வேண்டும் என்று காஞ்சனாதேவி புரிந்து கொண்டாலாகையால அந்த ஆபத்தின் தன்மை எதுவாயிருக்கும் என்பதை பற்றி யோசித்து கொண்டே அக்ரமந்திரத்துக்குள்ள நுழைகிறா. மரக்கள தலைவன் மட்டுமே தங்குவதற்காக அந்த முகப்பு அறை நிர்மாணிக்கப்பட்டிருந்தாலும் கடல்புறா முதல் தர போர்க்களமாகையால நாலந்து பேர் விசாலமாக படுப்பதற்கு கூட அதில் வசதி இருந்தது. அந்த அறையின் கோடியில் இருந்த உள்ளறையின் அமைப்பு கூட இரண்டொருவர் உட்கார்ந்து உணவருந்த கூடிய நிலையில இருந்தது. முகப்பு அறையிலிருந்த வெண்கல கூண்டு விளக்கின் வெளிச்சம் அந்த அறையில் மட்டுமன்றி உள்ளறையிலும் விழுந்ததால உள்ளறையில் சில சமயங்களில் அமர்த்திருக்கும் இளைய பல்லவன் அங்கிருந்து கொண்டே வருகிறவர்களை ஊன்றி பார்க்கும்படியாக அதை அமைத்திருந்ததை கண்ட காஞ்சனாதேவி ஏதோ காரணத்துடன் தான் அந்த அறை நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்றா. அது எந்த காரணத்துக்காக நிர்மாணிக்கப்பட்டதோ அந்த காரணத்துக்கான அவசியமும் உபயோகமும் வெகு சீக்கிரம் ஏற்பட போகிறது என்பதை மட்டும் அக்ரமந்திரத்தில் நுழைந்த அந்த சமயத்துல அவ அறிந்து கொள்ளவில்லையாகையால உள்ளறையை ஒருமுறை நோக்கிவிட்டு பலவர்மன் நினைவிழந்து படுத்து கொண்டிருந்த பஞ்சனையா அணுகிறான். பலவர்மன் அப்பொழுதும் நினைவிழந்து கிடந்தான். இடையிடையே நினைவு பெற்ற இரண்டொரு சமயங்கள் வேண்டாம் கருணாகரா வேண்டாம், கடல்புறாவை திருப்பி விடு என்று கிளியால் உடலை தூக்கி தூக்கி போட்டு கூவுறான். அப்படி தூக்கி போட்ட உடலை தன் இரு கைகளாலும் பிடித்து கொண்டான் பக்கத்தை அமர்ந்திருந்த குணவர்மன். அவன் உடல் நிலையை கண்ட காஞ்சனாதேவியின் அஞ்சன விழிகளிலும் கருணை பெருக்கெடுத்து நீரை கொட்டுது. ஏனப்பா, கூலவாணிகர் சிகிச்சைக்கு பிறகும் இவர் கண் விழிக்கவில்லையா என்று வினவரா காஞ்சனாதேவி துயரத்தோட. இரண்டொரு முறை கண்களை திறந்தார், கடல் மோகினியை நினைத்ததும் நினைவிழந்து விடுகிறார் என்று குணவர்மன் விளக்குறான். கடல் மோகினியை பார்த்து இவர் ஏன் நடுங்க வேண்டும் என்று மீண்டும் கேட்கிறா காஞ்சனாதேவி. அதற்கு குணவர்மரிடமிருந்து பதிலேதும் வரல சில வினாடிகளுக்கு பிறகு அவர் சொன்ன பதிலும் சாரமற்றிருந்தது. எனக்கு எப்படி தெரியும் காஞ்சனா? இதற்கு பிறகு தந்தை மகள் இருவருமே நீண்ட நேரம் மௌனம் சாதிக்கிறாங்க. நேரம் போவதே தெரியாம பலவர்மன் நிலை குறித்து கவலையுடன் அவனை பார்த்து கொண்டே உட்கார்ந்திருந்த அவ்விருவர் நெஞ்சுகளில் உளவி கொண்டிருந்த சந்தேகத்திற்கு ஒரு நாளிகை கழித்து பலவர்மனே பதில் சொன்னான். அவன் கண்கள் ஒருமுறை மலர்ந்து மிரண்டு விழித்தது. பிறகு உதடுகள் திறந்து உளறியது. கடல் மோகினியில் இருக்கும் நிலை உனக்கு எங்கே தெரிய போகிறது? அது இப்பொழுது கலிங்கத்தின் வசம். ஆம் ஆம், கலிங்கத்தின் வசம்தான் இருக்கிறது. அங்கிருக்கும் துறைமுக தலைவன் கலிங்கத்தான். ஆனால் கலிங்கத்திற்கும் படியாதவன். கலிங்கத்தின் பெயரால் கொலை, ஜனங்கள் கொலை, கொள்ளை, அழிவு எல்லாம் நடத்துகிறான். போகாதே அங்கே, அடே கருணாகரா மடையனே, இப்படி பலபடி உளர்னா? அந்த உளறலை தந்தையும் மகளும் மட்டுமல்ல, அந்த சமயத்தில் உள்ளே அடியெடுத்து வைக்க முற்பட்டு வாயிற்படியிலேயே நின்றுவிட்ட இளைய பல்லவனும் கேட்டான். பலவர்மன் சொற்களை கேட்டதால தந்தையும் மகளும் பெரும் பீதியடைந்தார்கள் என்றாலும் இளைய பல்லவன் முகத்தில் மட்டும் பீதி சிறிதும் இல்ல. முகத்தில் தன் உள்ளத்தே இருந்த ஒன்று உறுதிப்பட்டதற்கான சாயையே இருந்தது. அதனால் விளக்கமுற்ற முகத்துடனும் சிறிது சுறுசுறுப்புடனும் அறைக்குள் நுழைந்த இளைய பல்லவனை தொடர்ந்து கூலவாணிகன் சேந்தனும் நுழைந்தான். அவர்கள் இருவரும் வந்ததும் பலவர்மன் பஞ்சனை முகப்பிலிருந்து எழுந்த காஞ்சனாதேவி கவலை படர்ந்து கிடந்த தான் அஞ்சன விழிகளை இளைய பல்லவனை நோக்கி உயர்த்திவிட்டு சொல்றான். இவர் உடல்நிலை கவலைக்கிடமாய் இருக்கிறது, அடிக்கடி இப்படித்தான் உளறுகிறார். மிக நல்லது அப்படிங்கிறான் இளைய பல்லவன் குரலில் ஓரளவு திருப்தியுடன். காஞ்சனாதேவியின் கருணை விழிகளில் வியப்பு அதிகமாய் படர்ந்தது. யாரிடத்திலும் அன்பு காட்டும் பழக்கமுடைய சோழ நாட்டு படைத்தலைவன் இதயம் அத்தனை இரும்பாகிவிட்டதை எண்ணிய அந்த கடாரத்து கட்டழகை கேட்கவும் செய்தான். எது நல்லது, இவர் உடல் இருக்கும் நிலையா உளறலா?
இளையபலவன் சிறிது கூட சிந்திக்காமலே இரண்டும் நல்லது என்று பதில் சொல்றான். ஒருவர் உடல்நிலை கேட்டை கண்டு மகிழ்ச்சியடைவது பண்பாடா என்று வினவரா காஞ்சனாதேவி சீற்றத்தோட, சந்தர்ப்பத்தை பொறுத்தது என்று இளையபலவன் சுட்டி காட்டுறான். எந்த சந்தர்ப்பத்தை பொறுத்தது என்று கேட்கிறா காஞ்சனாதேவி கோபத்தால் முகம் சிவக்க. இளையபல்லவன் அவளை நோக்கி புன்னகை செய்றான். அவன் பொன்முறுவலை கண்ட போதெல்லாம் இதயத்தை பறிக்கொடுக்கக்கூடிய காஞ்சனாதேவி அந்த சமயத்தில் பெரிதும் மிகுண்டா. அவள் உள்ளத்தில் உள்ளதை புரிந்து கொண்ட இளைய பல்லவன் தனது இதழ் பொன்முறுவலை பெரிதாக்கி கொண்டு சொல்றான், அவரவர் இருக்கும் சந்தர்ப்பத்தை பொறுத்தது, விளங்கவில்லை எனக்கு. விளக்கி சொல்லுகிறேன் கேள் காஞ்சனா, குணவர்மரே நீங்களும் கேளுங்கள். தமிழகத்தின் தென் கடல் மோகினியின் புஷ்ப ஒட்டியானம் என்று புகழப்படுவதும் நறுமலர் சோலைகளால் சூழப்பட்டதுமான மான் அக்காவரம் தீவுகளின் கூட்டத்தின் பிரதான தீவை நாம் எட்டி கொண்டிருக்கிறோம். இந்த தீவை கண்டு அக்ஷயமுனை கோட்டை தலைவர் என்ன காரணத்தாலோ அஞ்சுகிறார். காரணம் எனக்கு விளங்கவில்லை. நாம் விடியற்காலையில் அடைய போகும் நக்காவரத்தின் பிரதான துறைமுகம் முன்பு தமிழர் வசமிருந்தது, இப்பொழுது இல்லை என்று கூறிய இளைய பல்லவன் அவ்விருவரையும் உற்று நோக்கிறான். அந்த நோக்கை சந்திக்க இயலாத காஞ்சனாதேவியின் கண்கள் கீழே தாழ்ந்தது. அப்படியானால் கடல் மோகினி என்று கூறிய குணவர்மன் மட்டும் இளைய பல்லவனை ஏறெடுத்து பார்க்கிறான். ஒன்று ஸ்ரீ விஜயத்திடம் இருக்க வேண்டும், அல்லது அவர்கள் துணைவர்களான கலிங்கத்தாரிடம் இருக்க வேண்டும் என நான் யோகித்தேன். ஆனால் இப்பொழுது இவர் உளறையதிலிருந்து இளைய பல்லவன் பதிலை முடிக்கும் முன்பே இடைமறித்த குணவர்மன், கலிங்கத்திடம் இருக்கிறது என்று தெரிகிறது அப்படிங்கிறான். ஆம் என்பதற்கு அறிகுறியாக தலையை ஆட்டிய இளைய பல்லவன், ஸ்ரீ விஜயத்திடம் இருந்தாலும் கலிங்கத்திடம் இருந்தாலும் பலவர்மர் பயப்பட காரணமில்லை. பலவர்மர் ஸ்ரீ விஜயத்தின் கோட்டை தளபதிகளுள் ஒருவர், மன்னவருக்கு உறவினர், ஆகவே கலிங்கத்துக்கும் துணைவர். அப்படியிருக்க அவர் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இருப்பினும் பயப்படுகிறார். ஏன் என்று இத்தனை நேரம் விளங்கவில்லை, இப்பொழுது விளங்குகிறது. இங்குள்ள துறைமுக தலைவன் கலிங்கத்தவனா இருப்பினும் பெரும் கயவன். எந்த அக்கிரமத்திற்கும் அஞ்சாத பலவர்மனும் அஞ்சும் கயவன். உளறலால் இதை தெரிந்து கொண்டோம். இது நமக்கு பெரும் உதவி. இவர் உடல்நிலையும் நமக்கு உதவும் அப்படிங்கிறான். இளைய பல்லவன் விளக்கி சொன்ன காரணங்கள் மிக கோர்வையாய் இருந்தாலும் பலவர்மன் உடல்நிலையும் உளறலும் எப்படி காஞ்சனாவையும் மற்றவர்களையும் அந்த கலிங்கத்தாரிடமிருந்து காப்பாற்றும் என்பது மட்டும் குணவர்மனுக்கு புரியல. ஆகவே கேக்குறான், இவை எப்படி நமக்கு உதவும்? பலவர்மன் உடல்நிலை காரணத்தை காட்டி நாம் பல காரியங்கள் செய்யலாம். அது மட்டுமல்ல, இப்பொழுது எதிரி எப்பேற்பட்டவன் என்று தெரிந்துவிட்டதால் அவனுக்கேற்ப நமது திட்டத்தையும் வகுக்கலாம். எதிரி சிக்குவதற்கு பலவர்மன் உடல்நிலை மிக அனுகூலம் என்று கூறிய இளைய பல்லவன் அதற்கு மேல் அவனுடன் எதுவும் பேசாமல் கூலவாணிகன அழைத்து, சேந்தா, பலவர்மன் உடல்நிலை எப்படி இருக்கிறது பார் என்று பணிக்கிறான். பலவர்மன் கை நாடியை பிடித்து நீண்ட நேரம் பரிசோதித்த கூலவாணிகன், காலையில் இருந்ததை விட மோசமாய் இருக்கிறது படைத்தலைவரே அப்படிங்கிறான். உயிருக்கு ஏதாவது என்று சந்தேகத்துடன் கேட்கிறான் படைத்தலைவன். உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, இரண்டு நாட்களில் குணமாகிவிடும். உளறல் கூட இந்த லேசான காய்ச்சலால் இல்லை. தலையில் பட்ட அடி மூளைக்கு சிறிது அதிர்ச்சியை தந்திருக்கிறது, அதுவும் இரண்டு நாட்களில் குணப்பட்டுவிடும். அந்த இரண்டு நாட்கள் வரை காஞ்சனாதேவியின் கவலை குரல் இடையே புகுந்தது. இப்படித்தான் சிறிது நேரம் சுயநினைவுடனும் சிறிது நேரம் சுயநினைவு இழந்தும் இருப்பார் அப்படிங்கிறான் சேந்தன். இதற்கு பிறகு யாருமே சில வினாடிகள் பேசல. பஞ்சனைய முகப்பில் உட்கார்ந்த இளைய பல்லவன் தீவிர யோசனையில ஆழ்ந்து விடுறான். கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்த சேந்தனை நோக்கிய படைத்தலைவன், சேந்தா, பலவர்மரை அந்த உள்ளறைக்கு கொண்டு போய்விடு. காஞ்சனாதேவியும் அந்த அறையிலேயே இருந்து கொண்டு சிறிய தந்தைக்கு பணிவிடை செய்யட்டும். ஆனால் என்று கூறி சற்றே நிறுத்துறான். சேந்தன் முகத்தில் பயம் படர்ந்தது. ஆனால் என்று பயத்துடன் கேக்குறான் அவன். பலவர்மருக்கு நாளை இரவு வரை நினைவு வரக்கூடாது அப்படிங்கிறான் திட்டமாக. அதனால் என்ன நேரிட்டாலும் சரி, உயிருக்கு ஆபத்து நேரிட்டால் நேரிடக்கூடாதுதான். ஆனால் இந்த மரக்களத்திலும் நாம் கைப்பற்றி இருக்கும் மரக்களங்களிலும் சேர்ந்த சுமார் 200 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் உயிர் காப்பாற்றப்பட வேண்டும். அதற்காக ஓர் உயிரை பலி கொடுப்பது தவறாகாது. இதை தமிழகத்தின் தர்மசாத்திரங்கள் அனுமதிக்கின்றன. இதை கேட்டதும் காஞ்சனாதேவி சீறி எழறாம், மிக நன்றாக இருக்கிறது உங்கள் தர்மசாஸ்திரம். உடல் நலமில்லாதிருப்பவரை கொள்ளுவதுதான் விவேகமா? இதுதான் தமிழகத்தின் பண்பாடோ என்று இறைந்து கூவவும் செய்கிறான். இவரை கொல்ல வேண்டும் என்று நான் நினைத்திருந்தால் இந்த நிலையில் கொல்ல வேண்டிய அவசியமில்லை காஞ்சனாதேவி. அக்ஷயமுனையில் அதற்கு நிரம்ப சந்தர்ப்பங்கள் இருந்தன. இவர் முழு நினைவுடன் இருக்கையில் இவரை வெட்டி வீழ்த்த எத்தனையோ வசதிகள் இருந்தன. உயிர்கொலையில் நம்பிக்கை இல்லாததால் தான் நான் இவரை கொல்லவில்லை. இப்பொழுது கொல்ல இஷ்டம் இல்லை. இவருக்கு நினைவு வராமல் இன்னும் ஒரு நாள் இருப்பது அவசியம். அதைத்தான் சேந்தன் செய்வான். அந்த பணியில் நம் இஷ்டவிரோதமாக பலவர்மன் இறந்தால் நான் அல்ல பொறுப்பாளி. என் கடமை இந்த செயலுக்கு தூண்டுகிறது. இந்த மரக்களத்திலும் மற்ற இரு மரக்களங்களிலும் உள்ள 200 மாலுமிகளின் உயிரை பற்றிய எச்சரிக்கையையும் இந்த பாதையையே எனக்கு காட்டுகிறது என்று விடுவிடுவென்று கூறிய இளைய பல்லவன் சேந்தனை நோக்கி,
இவர் நினைவிழந்திருப்பதற்கு வேண்டிய மருந்தை மட்டும் கொடு. இவர் இறப்பதில் எனக்கு இஷ்டமில்லை. கூடியவரை எச்சரிக்கையுடன் இரு. இவர் படுக்கையை நான் சொன்னபடி உள்ளறையில் போடு. காஞ்சனாதேவி சிகிச்சை செய்யட்டும். இப்பொழுது நாம் பெரும் அபாயத்தை நோக்கி செல்கிறோம். அந்த அபாயத்திலிருந்து நாம் அனைவரும் தப்ப பலவர்மன் முக்கிய மருந்து நினைப்பிருக்கட்டும். மேற்கொண்டு செய்ய வேண்டியதை பின்னால் சொல்கிறேன் என்று உத்தரவிட்டு அறையிலிருந்து வேகமாக தளத்துக்கு போறான். தளத்திலிருந்து அமீரிடம் தான் மருந்தை தயார் செய்து விட்டதை குறிப்பிட்டு, இனி மந்திரத்தை கேள் அமீர் என்று கூறிவிட்டு அவன் காதிற்கு அருகில் நின்று நீண்ட நேரம் ஏதேதோ கூறான். அமீரின் விழிகள் பெரிதாக மலர்ந்தது. ஒழித்துவிட்டோம் எதிரிகளை என்றான் அவன் குதூகலத்துடன். ஆம், உளறலிலும் பலன் இருக்கிறது அப்படிங்கிறான் படைத்தலைவனும் உற்சாகத்தோட. அப்படியானால் அமீர் கேக்குறான் மகிழ்ச்சியோட. ஏற்றிவிடு கலிங்கத்தின் கொடியை கடல்புறா மீது என்று உத்தரவிடுறான் இளைய பல்லவன். அடுத்த சில நிமிஷங்களில் கடல்புறாவின் நடு பாய்மரத்தின் உச்சியில் கலிங்கத்தின் கொடி கம்பீரமாக பறக்குது. பொழுதும் மெல்ல மெல்ல புலருது. எதிரில் புஷ்ப ஒட்டியானத்தின் வரிசைகள் வா வா என்று கடல்புறாவை தலைகளை ஆட்டி அழைக்குது. அந்த அழைப்பு ஆனந்தத்தை தந்தது மற்ற மாலுமிகளுக்கு. இளைய பல்லவனுக்கு மட்டும் அது பெரும் எச்சரிக்கையை தந்தது. அந்த எச்சரிக்கை தூரத்தை தெரிந்த ஒரு படகில் வெகு வேகமாக வந்து கொண்டிருந்தது. தொடர்ந்து அடுத்த பகுதியில் பார்க்கலாம். தேங்க்யூ.